எல்லாம் வல்ல இறைவனை என் மனமொழிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்த நமது மாந்திரீக பயிற்சி வகுப்பு, அதாவது அடுத்து வரக்கூடிய அமாவாசையில் வரக்கூடிய மாந்திரீக வகுப்பு என்ன அப்படின்னா, மந்திர வகுப்பு. அதாவது மந்திரம், ஒரு செயலை செய்வதற்கு எந்த விதமான காரியமாக இருந்தாலும் சரி, அதற்கு ஒரு மந்திரம், ஒரு எந்திரம், ஒரு மை அப்படிங்கிறது வேதங்களில் சொல்லப்பட்டதும் கூட. ரெண்டாவது என்ன அப்படின்னா, மாந்திரிகத்தில் பிரதானம் அப்படிங்கிறது வந்து மந்திரம் அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய பேர் சித்தி எடுக்க தெய்வத்தினுடைய சித்திகளுக்கு, தெய்வத்தினுடைய வழிகாட்டுதலுக்கு, தெய்வத்தினுடைய நாமத்தை உச்சரிக்கிறதுக்கும், நம்ம நாம எழுத்துக்களை இறைவனை போற்றி துதிபாடுகளுக்கும் மந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்றைக்கு அப்படின்னா, 11/4/2021 அமாவாசை அன்னைக்கு இரவு ஞாயிற்றுக்கிழமை இரவில் அந்த வகுப்பு வந்து நடக்குது. இந்த வகுப்பு பார்த்தீங்க அப்படின்னா, எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, முழுமையாக மந்திரம் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இந்த மந்திரத்தில் எந்த மாதிரியான வகுப்பு, இதை வந்து மந்திரத்தில் வெறும் பேசிக்காக வந்து எல்லா தெய்வத்துக்கும் மந்திரம் கொடுப்போமா அப்படிங்கன்னா, ஒரு மந்திரத்தை எப்படி சித்தி செய்வது, ஒரு மந்திரத்தை சித்தி செய்வது அப்படின்னா என்ன மாதிரியான காரகத்துவங்கள் நாம் பயன்படுத்தணும், நாம் எப்படி இருக்கணும், நாம் எப்படி பூஜை முறைகளை பயன்படுத்தணும், ஒரு தெய்வத்தினுடைய சித்தி முறைகளை எப்படி பயன்படுத்தணும், ஒவ்வொருவருக்கும் அவங்களுடைய ஜாதகத்தில் வலிமையுள்ள கிரகங்கள் எது அப்படிங்கிறத ஆராய்ந்து, அந்த கிரகத்தினுடைய பிரணவ மந்திரத்தையும் அவங்களுடைய பெயரினுடைய பிரணவ மந்திரத்தையும், உதாரணமாக ஒரு ராமன் ஒருத்தர் இருக்கா அப்படின்னா அவங்களுக்கு ராம் அப்படிங்கிறது அந்த பிரணவம், அவங்களுடைய அந்த பிரணவ எழுத்தையும் இந்த மந்திரத்தையும் சேர்த்தெடுத்து. ஏன்னா பொதுவான ஒரு மந்திரம் சொல்கிறோம், பொதுவான ஒரு விஷயத்தை சொல்கிறோம், எல்லாருமே வந்து பொறுப்படியாக இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் சித்தியாகும், இந்த இது சித்தியாகும் அப்படிங்கிறது இல்லாமல், ஒவ்வொருவருக்கும் எதை தொட்டால் சித்தியாகும் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அந்த சித்திகளை கிடைக்கணும் அப்படின்னா அவங்களுடைய பெயரினுடைய பிரணவம் நமக்கு தேவை, அவங்களுடைய பெயரினுடைய பிரணவம் தேவை, அவங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமை இருக்கோ அதனுடைய பிரணவம் நமக்கு தேவை. இதற்கப்புறம் எந்த தெய்வம் சித்தி செய்கிறாங்களோ அந்த தெய்வம் எந்த வீட்டில் இருக்கோ, எட்டாம் பாவத்தில் இருந்தால் எட்டாம் பாவத்துக்குரிய பிரணவம் என்ன, எட்டாம் பாவத்தினுடைய பிரணவம் என்ன, எட்டாம் பாவத்தில் நிற்கிற கிரகத்தினுடைய பிரணவம் என்ன, இந்த இப்படி எல்லா விதமான பிரணவத்தை வச்சு தனக்குத்தானே ஒரு மந்திரத்தை சித்தி உருவாக்கி வச்சு, அந்த மந்திரத்தின் மூலமாக பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை எடுத்து அது கூட இந்த மந்திரத்தெல்லாம் ஆட் பண்ணி செய்யணும். ஏன்னா குருமார்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே ஒரு சில வார்த்தைகளை விட்டுத்தான் வந்து நமக்கு வந்து இது வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா முழுமையான மந்திரங்கள் யாருக்கும் நிறைய பேருக்கு கொடுக்கறதில்ல. சமீபத்தில் ஒரு நண்பர் பேசியில் கூட சொன்னார், ஒரு எச்சினி மன்ற மந்திரம் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க, அவங்க எல்லாம் அதை செஞ்சு பார்த்துட்டு அவருக்கு வரலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க அந்த மந்திரத்தை இவற்றை வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்தவுடனே, குருஜி நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த மந்திரத்துக்கு ஒரு எழுத்து தான் மிச்சம் விட்டுட்டு அவர் சொல்லி கொடுத்துருக்காரு அப்படி, நாங்கள் உடனடியாக அந்த இந்த இதை நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அவருக்கு சித்தியாச்சு. அப்போ அந்த சித்தி ஆகிறது என்ன அப்படின்னா, அந்த ஒரு எழுத்தை தான் அவங்க விட்டுருக்காங்க, அந்த ஒரு எழுத்து இவங்களுடைய ஜென்மத்தினுடைய தொடர்பு. ஏன்னா ஜாதகம் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் அடிக்கடி சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஜாதகம் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப பேஸுங்க. அந்த பேஸை எடுத்து நாம் எல்லா விதமான துறையில் அப்ளை பண்ணலாம், மருத்துவத்தில் அப்ளை பண்ணலாம், ஒருத்தருக்கு என்ன மருத்துவம் செய்ய முடியும் அதாவது அப்ளை பண்ண முடியும், ஒருத்தருக்கு என்ன மாதிரியான தொழில்கள் பண்ண முடியுங்கிறத அப்ளை பண்ண முடியும், அவங்க மாந்திரியத்தில் எந்த விதத்தில் ரொம்ப கேரக்டரிஸ்டிக்ஸாக வருவாங்கன்னு இருக்கும், ஒருவருடைய ஜாதகத்தை வச்சு இவர் ஜோதிடத்தில் என்ன துறை எடுத்தா, ஜோதிடத்தில் நிறையா விதமான ஜோதிட முறைகள் இருக்குது, அதில் இவங்க என்ன முறைகள் எடுத்தால் வந்து இவங்க ஜெயிக்க முடியும்னு இருக்கணும், இப்படி எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு அந்த துறையை மட்டுமே நீங்கள் ஆராய்ச்சி திரும்ப திரும்ப பண்ணுங்கள். ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அந்த துறையிலுள்ள உட்துறை என்ன அப்படிங்கிறத நீங்கள் தேர்ந்தெடுங்க. அப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த துறை வந்து இதனோட சாதகத்தோடு சம்மந்தப்பட்டு அதை நீங்கள் பயன்படுத்தி வந்தீங்க அப்படின்னா, வாழ்க்கையில் எளிமையாக வந்து நம்ம செய்யக்கூடிய காரியத்தை அடைஞ்சிடலாம். அப்படிப்பட்ட அந்த மந்திர வகுப்பில் மேலும் என்ன சூச்சமம் என்ன அப்படின்னா, ஒருவருடைய ஜாதகத்தை லைவாக போட போகிறோம், அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம், இவங்களுக்கு என்ன தெய்வம் உள்ள சித்தியாகும், அந்த சித்தியார் தெய்வத்துக்குள்ள மந்திரம் என்ன அப்படிங்கிற பற்றி, அந்த மந்திரத்தை எப்படி உருவாக்குறது முதற்கொண்டு லைவ் கிளாஸாக நடத்த இருக்கிறோம் இந்த வகுப்பு. மேலும் இந்த வகுப்பில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஒருவருடைய ஜாதகத்தை அமைப்பை வச்சு நாம் வந்து மாந்திரிகம் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. இது மட்டுமல்லாமல் ஒரு தெய்வத்தினுடைய கனெக்டிவிட்டி. ஏன்னா நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்திருக்கேன்னு வைங்களேன், இப்போ வந்து டிஎன்ஏ அஸ்ட்ராலஜின்னு ஒரு முறை இருக்குது, அந்த முறையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
ஒருவர் பிறந்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு கர்ம வினையை பேலன்ஸ் பண்ணி தான் பிறப்பாங்க. அவங்க குடும்பத்தில் இந்த மாதிரியான கர்ம வினைகள்லாம் இருக்கும், இந்த மாதிரி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் இந்த கர்ம வினை கொண்டு தான் அவங்க செயல்படுவாங்க, அது அவருடைய வாழ்க்கை பயன் தான் அவங்களுக்கு எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப ஆய்வு பண்ணி பார்க்க போகல, எக்ஸாக்டாக நிறைய இடத்துல வருது. அப்போ அந்த முறையை வந்து நம்ம இப்போ இதில் பயன்படுத்துகிறோம். எப்படின்னா அப்போ ஒருத்தர் வந்து பிறக்கிறாங்க அப்படின்னா அந்த ஜனனகால நட்சத்திரம்ங்கிறது சில சாபங்களையும் சில கர்ம வினைகளையும் கொண்டது அப்படிங்கிறது. அந்த கர்ம வினைக்கு ஏற்றால் தான் அவங்களுடைய லைஃப் அமைச்சிக்கிறாங்க, அந்த கர்மனை சம்மந்தமான தொழில்கள் தான் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கையில் அதை நாம் பிரணவ மந்திரமாக மாற்றி அதற்குரிய வேர்கள் அதற்குரிய மந்திரங்கள் அதற்குரிய பூஜை முறைகளை நாம் வழிபாடு பண்ணி அது வந்து நமக்கு கர்ம வினை அப்படின்னா அந்த கர்ம வினை வந்து தீக்க முடியாது, ஆனால் அதனுடைய வழிபாட்டின் மூலையாக குறையும். ஏன்னா கர்மத்தின் தர்மத்தின் வழி போக கர்மத்தின் வழி குறையும் அப்பா அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏற்ப நாம் நம்மளுடைய கர்ம வினையை குறைக்கணும் அப்படின்னா அதற்கான தர்ம முறைகள் என்ன அப்படின்னா பிரணவம் உச்சரிப்பு மந்திரங்கள் பேச்சு அதனுடைய நாமங்கள். உதாரணமாக வந்து கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கிறது நாரதருடைய நட்சத்திரம். அந்த கேட்டை நட்சத்திரத்தில் நாரதருடைய நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அடிக்கடி நாரதர் எந்த வார்த்தையை உச்சரிப்பார் எந்த வார்த்தையை அதிகமாக உச்சரிப்பார்னா நாராயணா அப்படிங்கிறது. ஏன்னா கேட்ட நட்சத்திரங்கிறது சந்திரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம், சந்திரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம். அப்போ அந்த சந்திரனுடைய வடிவமான திருமலையான நாராயணனுடைய மந்திரத்தை அவர் அடிக்கடி அவர் உச்சரிக்க அவருடைய சாபங்களும் அவருடைய வாங்கிட்டு வந்த அவங்களுடைய கர்ம விடை பேலன்ஸும் குறையும் அப்படிங்கிறதா. இப்படி 27 நட்சத்திரத்துக்கு உண்டான வடிவத்தை எடுத்து அந்த வடிவங்கள் எப்படி செயல்படுது அதை வந்து மந்திர முறைகளாக நாம் எப்படி மாற்ற போகிறோம் அதை மூலிகளாக எப்படி நம்ம மாற்றிருக்கோம் அதை நம்ம சக்கரவர்த்தி முறையில் நம்ம எப்படி பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு கிளியரான வகுப்பாக இந்த வகுப்பை நம்ம கொடுக்கறோம். இந்த வகுப்பு பார்த்திங்க அப்படின்னா வர்ற அமாவாசை அன்று அதாவது 11/4/2021 அந்த அமாவாசை அன்னைக்கு நமது மாந்திரீக பயிற்சி நிலையத்தில் வச்சு நடக்க இருக்குது. இந்த வகுப்பில் வந்து நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா உங்களுடைய டீட்டெயிலை வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு அதற்காக அமைக்கப்பட்ட தனி குழு இருக்குது அந்த குழுவில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி. வேறு எதுவும் உங்களுக்கு இதை பற்றியான விவரங்கள் தேவைப்பட்டால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம்.